எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலேயே KFC ஸ்டைலில் சுவையான சிக்கன் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன், 1/4 லிட்டர் தயிர், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட் சிக்கனை மேரினேஷன் பண்ணிக்கலாம். 1 கப்பில் 1/2 லிட்டர் தயிர் ஊற்றி, மிளகாய் பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா பவுடர், பெப்பர் பவுடர் மற்றும் உப்பு எல்லாம் நன்றாக சேர்த்து மிக்ஸ் செய்துக்கலாம். பிறகு சிக்கனை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவில் நல்லா தடவி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் ஊற வச்சிடலாம். அப்போதான் உப்பு மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போது ஃப்ரிட்ஜில் மேரினேஷன் செய்து வச்ச சிக்கனை வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து சிக்கன் மேலே கிறிஸ்பி கோட்டிங் செய்வதற்கான பொருட்கள்: 1 கப் மைதா பவுடர், 1/2 கப் கார்ன்ஃப்ளோர் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இவை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் செய்து வச்சிடலாம். இப்போது சிக்கனை 2 முறை கோட்டிங் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். முதலாவது கோட்டிங் இப்படி செய்ய வேண்டும். பிறகு தண்ணீரில் 5 செகண்ட்ஸ் ஊற வச்சு உடனே 2வது கோட்டிங் செய்யணும். இது போல எல்லா சிக்கன் பீஸையும் பவுடர் கோட்டிங் செய்து வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இல்லாட்டி சிக்கன் உள்பாகம் வேகாது, அவுட்டர் லேயர் மாத்திரம் வெந்து கரிஞ்சிடும். இப்போ சிக்கனை ஒன்றின் பின் ஒன்றாக கடாயில் போட்டு 10 மினிட்ஸ் வேக விடலாம். அப்படியே லைட்டா சிக்கனை திருப்பி விடலாம். பொன்னிறமா வெந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பி KFC சிக்கன் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.